ஹலோ கைஸ், நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்து பி ஃபார்ம் பாராமெடிக்கல் கோர்ஸில் வந்து இந்த கோர்ஸில் நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ கவர்மெண்டில் சீட் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அதோடய ஃபீஸ் என்ன, செல்ஃப் டான்சிங் கவர்மெண்ட் கோட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாராமெடிக்கல் கோர்ஸில் ஃபஸ்ட்டு பி ஃபார்மை பற்றி நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பி ஃபார்ம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4 இயர், 4 செமஸ்டராக நடக்கும். ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு செமஸ்டர். ஓகே, ஹாஸ்டல் வந்து இருக்குது. எஸ், ஹாஸ்டல் வந்து இருக்குது. கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3000. செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா காலேஜில் வந்து அதாவது 43,000. டியூஷன் ஃபீ மட்டும்தான். ஓகேவா, ஹாஸ்டல் ஃபீ இந்த ஃபீலாம் வந்து கவுன்சிலிங்க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே, வேற ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்லாம் வந்து அதுக்கப்புறம், கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அதில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஒன்று சென்னையிலையும் மதுரையிலையும், 60 சீட்டு ரெண்டு காலேஜிலுமே 60 சீட்டு வந்து 120 சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது பி ஃபார்முக்கு. இந்த பி ஃபார்முக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஓகேவா, இப்போ எல்லாருமே வந்து இத்தனை கட் ஆஃப் வாங்கியிருக்கேன், நான் நிறைய பேர் கமெண்டும் பண்ணுறீங்க. இந்த கட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து கட் ஆஃபில் இருக்காங்க. உங்களை இது யாருமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ணுறது தான் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கை மட்டும் வைங்க, எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓப்பு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. ஓகே, அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக நான் வந்து முடிவு பண்ணுறதில்ல அங்கே காலேஜ் சீட்டு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே மார்க்கில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களோட லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் சரி, பி ஃபார்ம் படித்ததுக்கப்புறம் மேல் படிப்பு ஹையர் ஸ்டடிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எம் ஃபார்ம் பிஹெச்டி. ஓகேவா, டாக்டரேட் பட்டம் வந்து கிடைப்பாங்க. ஓகே, அதுதான் பிஹெச்டி. செமஸ்டர் வந்து 4 செமஸ்டர் இருக்குது, அவ்வளோதான். இதை டீட்டெயில் வந்து இவ்வளோதான் இருக்குது. வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.